கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாருக்குமே வந்து ஒரு முன்னோடியான ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அவர் அவரோட கேசட்லாம் கேட்டு தான் நாங்கள் மிமிக்ரிலாம் பயிற்சி பண்ணியிருக்கோம். ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது சிரிப்போ சிரிப்புன்னு ஒரு கேசட் விட்டுருக்காங்க மயில்சாமி என்னை ஃபஸ்ட்டு விட்டது. அந்த கேசட் இருந்த காலத்துலேயே அப்போவே வந்து ஒரு ஒரு பெரிய மொழியில நகைச்சுவை ஆடியோ ஒன்று ரெடி பண்ணி அதை கேசட்டாக வெளியிட்டார். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்மாரையும் பேசியிருப்பார். அந்த கேசட்டை வாங்கின்னு வந்து நாங்கள் மிமிக்ரிலாம் கற்றுக்கிறது காலேஜில் போய் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் அப்புறம் நான் தொடர்ந்து அதுக்கப்புறம் நானே இப்போ அவர் கூட ஒரு சில படங்கள் நடித்தேன். ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்தாலே ஒரு பெரிய எனர்ஜி வந்துடும். காலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாலே தவிர லஞ்செலாம் வந்து ப்ரொடக்ஷனில் சாப்பாடாக தான் நான் ரெடி பண்ணிட்டேன். லஞ்சு என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இருக்குது, மீன் மட்டன் சிக்கன் இருந்தால் நான் வேணுமோ சொல்லி எல்லாமே வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு கரெக்டாக லஞ்ச் டைம் நான் அவரே ஃபோன் அடிப்பார். எங்கே இருந்தாலும் தகவல முடிச்சா கிளம்பி வாங்க என் கேர் பண்ணுவாங்க, என் கேர் பண்ணுவாங்க வர வச்சு அப்படியே சாப்பாடெலாம் கொடுத்து அவரே பரிமாறிட்டு அப்படியே அழகு பார்ப்பார். நம்ம சாப்பிட வச்சு அழகு பார்ப்பார், இது நல்லாயிருக்கா அது நல்லாயிருக்கா இது இங்கே வாங்குது அது அங்கே வாங்குது இது மட்டன் வீட்டில் செஞ்சுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருப்பார். ஃபஸ்ட்டு சாப்பிடு ஜாலியாக இரு ரிலாக்ஸாக இருந்துவார். காமெடியும் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில், அந்த டைமிங்கு வேறு லெவலில் சூப்பராக பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் அண்ணன். இப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாருன்னும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அது எப்படி சொல்கிறது தெரியல, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அது எங்கேயும் போகலாம், என்ன இருக்கு எங்கேயும் போகலாம். பட் திடீர்னு இந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. மயில்சாமி வந்து எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப அன்பாக பழகுவார். எல்லாரையும் உரிமையாக கூப்பிடுவார், மாமா மச்சான் அப்படின்னு ஒரு உரிமையாக பழகுவார். ஆமாம், எல்லாரையும் உரிமையாக பழகக்கூடிய ஒரு யாருன்னா ஜூனியர் சீனியர் அந்த மாதிரி எல்லாரையும் பார்க்க மாட்டார். ஒரு ரொம்ப சிறந்த கலைஞர், ஒரு நகைச்சுவையாளர், அதை தாண்டி வந்து ஒரு சிறந்த ஆன்மீகவாதி. அவர் வந்து அவருடைய ஆத்மா வந்து இறைவனிடத்தில் அவருடைய திருவடியில் சாந்தி அடையணும்னு. எனக்கு 1985 இருந்து பழக்கம். எனக்குள்ள ஒரு படம் கமல் சார் ஹீரோ, நான் வில்லனா நடிச்சேன். டார்ஜிலிங்ல வந்து ஒரு ஃபைட் எடுத்தாங்க ரோப் கார்ல, அதனுடைய கோசப்லாம் விஜய கார்டன்ல ஸ்பின் ட்ரம் சார் மேட்ச் பண்ணிருக்காரு. அப்ப கமல் சார் தான் கூப்பிட்டு உரிமையோட தலைவரை ஆள் வருவாப்புல இந்த அமௌண்ட் கொடுத்து விடுங்க, கரெக்டா கொண்டு போய் சார். அவன் கல்யாணம் பசங்க நினைச்சாலே கஷ்டம் இருக்கு. அவ்வளவு அவ்வளவு பாரத்துக்கு ஒரு தடவை பேசிடலாம் பசங்க எல்லாம் பார்த்து.